ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜேஎம் ஐடியாஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஹென் டைம் இந்த வீடியோவில் வெயில் காலங்களில் கோழிகளுக்கு வரக்கூடிய நோய்கள் பற்றியும் வராமல் நம்ம தவிர்க்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்றதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் பொதுவாக கோழிகளுக்கு அதிகமான குளிரும் சேராது அதிகமான வெயிலும் சேராது நார்மலாக மிதமாக இருக்கக்கூடிய வெயில் நேரம் மட்டுமே கோழிகளுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரம் ஆனால் கோடை காலங்களில் ஆரம்பத்தில் மிதமான வெயில் இருந்தாலும் நாள் போக போக கரெக்டாக அக்னி நட்சத்திர நேரங்களில் அதிகமான வெயில் இருக்கும் இந்த நேரங்களில் கோழிகளுக்கு நிறைய விதமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் அக்னி நட்சத்திரம் நேரத்தில் கோடை மழை பெய்தால் கூட அந்த கிளைமேட் சேஞ்சஸ் னால அதாவது அதிக இருந்து டக்குன்னு நம்மளோட பூமி உடனே குளிர்ச்சி அடைகிறதால கோழிகளுக்கு நிறைய விதமான நோய்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோவில் இந்த நோய்களை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலான்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னால என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களை வந்து சேரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல நம்ம அதிகமான வெயில் காலங்கள்ல கோழிகளுக்கு வரக்கூடிய நோய்கள் பத்தி பார்க்கலாம். பொதுவாக அதிக வெயில் நேரங்களில் கோழிகளுக்கு வரக்கூடிய நோய்களில் ஒன்று கழிசல் இந்த கழிசல் நோய் ஒரு கோழிக்கு வந்துடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து எல்லா கோழிகளுக்கும் ஈஸியாக காற்று வழியாகவே பரவக்கூடிய நோய்களில் ஒன்று ஸோ நம்ம ஃபார்முக்கு இந்த கழிசல் நோய் வராமல் பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் சப்போஸ் இந்த நோய் வந்துடுச்சு ஏதோ ஒரு கோழிக்கு அப்படின்னா உடனடியாக அந்த கோழியை மித்த எல்லா கோழிகளையும் விட நம்ம வந்து கொஞ்சம் தனிமைப்படுத்தி அதை தனியாக வச்சு நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் Thank you அடுத்ததாக வெயில் காலங்களில் கோழிகளுக்கு வரக்கூடிய நோய்களில் மிக முக்கியமான ஒன்று தான் இந்த அம்மை நோய் இந்த அம்மை நோய் நம்ம கோழிகள் இருக்கக்கூடிய இடத்துல அதிகபட்சமான வெப்பம் இருக்கக்கூடிய சமயத்தில் கோழிகளுக்கு வரக்கூடிய நோய்களில் ஒன்று இந்த அம்மை நோய் ஒரு கோழிக்கு வந்துடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து எல்லா கோழிகளுக்கும் பரவக்கூடிய ஒரு நோய் இந்த அம்மை நோய் வந்து மேக்சிமம் கோழிகளோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் கொண்டு வராது ஆனால் கோழிகளோட தொண்டையில் அதிகபட்சமான அளவுக்கு பிரச்சனை பண்ணிடுச்சு அப்படின்னா கோழிகளோட உயிரை வந்து நம்ம பார்த்த முடியாமல் போயிடும் ஸோ இந்த அம்மை நோய் வந்துருச்சு அப்படின்னா உடனே நம்ம கோழிகளுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்து அதை உடனே க்யூர் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இந்த அம்மை நோய் பொதுவாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கோழிகளோட கால்லையும் கண்லையும் தான் வரும் ஸோ நம்ம அதிகமான வெயில் இருக்கக்கூடிய நேரங்களில் கோழிகளோட கால் நல்லா இருக்கா இல்லை அதில் எதுவும் பொக்களம் எதுவும் வந்திருக்கா கோழிகளோட கண்ணில் எதுவும் சின்ன பொக்களம் எதுவும் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சப்போஸ் ஏதாவது ஒரு கோழிக்கு பொக்களம் இருக்கிறத நம்ம கவனித்தோம் அப்படின்னா உடனே அந்த கோழியை தனிமைப்படுத்தி நம்ம அதை கேர் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி அதிகபட்சமான வெயில் இருக்கக்கூடிய நேரங்களில் கோழிகளுக்கு வாத நோய் மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது கோழிகளோட ஒரு கால் மட்டும் செயல் இழந்து கால் இழுத்துட்டு கோழியால் நடக்க முடியாமலோ இல்லை எழுந்து நிற்க முடியாமலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவும் வந்து அதிகமான வெயில் இருக்கிறதால கோழிகளுக்கு வரக்கூடிய ஒரு நோய்களில் ஒன்று அடுத்ததாக வெயில் காலங்களில் இந்த கழிசல் நோயும் அம்மை நோயும் வராமல் நம்ம கோழிகளை எப்படி பராமரிக்கலான்றதை பற்றி பார்க்கலாம் அதிகபட்சமான வெயில் இருக்கக்கூடிய நேரங்களில் கோழிகளுக்கு வரக்கூடிய கழிசல் நோயையும் அம்மை நோயையும் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அதிகமாக சின்ன வெங்காயமும் மஞ்சள் தூளும் கொடுக்கணும் பொதுவாக கோழிகளுக்கு நம்ம மஞ்சள் தூளை அது குடிக்கக்கூடிய தண்ணியில் கலந்து வைத்தால் கூட அது அந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக குடிச்சு முடிக்காமல் அடியில் அந்த மஞ்சள் தூள் டஸ்ட் மாதிரி அப்படியே தனியாக செட்டில் ஆகி நிற்கும் ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை அந்த மஞ்சள் தூளோடு போட்டு பெரட்டி அந்த சின்ன வெங்காயம் முழுக்க மஞ்சள் தூள் பெரட்டின மாதிரி அப்படியே அதை நம்ம கோழிகளுக்கு சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா கோழிகளும் அதை ரொம்பவே விரும்பி சாப்பிடும் அதே சமயத்தில் மஞ்சள் தூளும் முழுசாக கோழிகளோடய வயிற்றுக்குள்ளே போய் சேரும் இதனால் கோழிகளுக்கு வெள்ளைக்கலிசல் நோயும் அம்மை நோயும் வராமல் நம்மளுக்கு நல்லா பாதுகாப்பாக இருக்கும் எங்கள் ஃபார்ம்ல கோழிகளுக்கு அதோட கால் சம்மந்தமாக வேறு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக வெயில் காலங்களில் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரையை நாங்கள் கொடுக்கறது வளர்க்கோம் அந்த மாத்திரையோட சேர்த்து வைமரால் அப்படின்னு சொல்லக்கூடிய டானிக்கும் வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது வளர்க்கோம் இந்த டேப்லெட்டும் இந்த டானிக்கும் கொடுக்கறதால கோழிகளுக்கு தேவையான எல்லா சத்துகளும் இந்த வெயில் காலத்தில் கிடைக்கும் அதே சமயத்தில் அதுக்கு இந்த கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் கோழிகளும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டேப்லெட் நார்மலாக ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய டேப்லெட் ஸோ இது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த வைமரால் அப்படின்னு சொல்லக்கூடிய டானிக் வந்து நார்மலாக பெட்ஸ்க்காகவே வரக்கூடியது ஸோ இந்த டானிக்கான லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் நீங்கள் போய் வேணால் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த டேப்லெட்டாக இருக்கட்டும் டானிக்காக இருக்கட்டும் ரெண்டையுமே நம்ம தாராளமாக கோழிகளுக்கு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் ஒரு நாள் நம்ம பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மறுநாள் நம்ம இந்த வைமரால் டானிக்கை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி இந்த டேப்லெட் டானிக் ரெண்டையுமே மாற்றி மாற்றி நம்ம கொடுக்குறதால கோழிகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கும் இந்த வெயில் காலத்தில் உங்க கோழிகளை எப்படி பராமரிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் மறக்காம இந்த ஐடியாவை நீங்கள் உங்கள் ஃபார்மில் ஃபாலோ பண்ணிட்டு ரிசல்ட் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இது சம்மந்தமாக உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி